மிக முக்கிய அறிவிப்பு பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியான தகவல் குரூப் டூ டூ ஏ தேர்வுகளுக்கு சற்று விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் மற்றும் சிறிது மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் எண் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு இரண்டு நேர்முகத் தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள் தொகுதி இரண்டு மற்றும் தொகுதி இரண்டு க்கான அறிவிக்கையை இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிட்டது அத்தேர்விற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகும் அத்தேர்விற்கு விண்ணப்பித்த தேர்வுகளில் பலர் விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பித்த பிறகு சில தகவல்களை தவறாக உள்ளீடு செய்துவிட்டதாகவும் அவற்றை திருத்தம் செய்ய அனுமதிக்கக் கோரியும் தேர்வாணையத்தை தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு வருகின்றனர் மேல் குறிப்பிட்ட காரணங்களுக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதன் மூலம் வெற்றியை தவறவிடும் தேர்வர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் கூறப்பட்ட பதவிகளுக்கான இணையவழி விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள விரும்புவோர் விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாளான இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை விண்ணப்பதாரர்களை தனது ஓடிஆர் மூலமாக திருத்தம் மேற்கொள்ள தேர்வாணைய இணையதளமான டபிள்யூ இல் வலிவகை எக்ஸாம்ஸ் டாட் செய்யப்பட்டுள்ளது தேர்விற்கான தனது இணையவள விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் செய்ய விரும்பும் தேர்வர்கள் பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள தகவல்களில் ஒரு சில தகவல்கள் தேர்வரின் ஒரு முறை நிரந்தர பதிவில் இருந்து கொணரப்பட்டவை அவ்வாற தகவல்களை திருத்தம் செய்வதற்கு முதலில் தனது ஒரு முறை நிரந்தர பதிவில் ஓடிஆரில் எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆரில் சென்று உரிய திருத்தங்களை செய்து அவற்றை சேமிக்கவும் அதன் பிறகு விண்ணப்பத்திற்கு எதிரே உள்ள எடிட்டில் சென்று விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய விரும்பும் விவரங்களை திருத்தம் செய்து இறுதியாக சேமித்து அதனை சமர்ப்பித்து சப்மிட் அதற்குரிய நகலினை அச்சுப்பிரிதி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளவும் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்த பிறகு திருத்தப்பட்ட விவரங்களை இறுதியாக சேமித்து சமர்ப்பிக்கவில்லை என்றால் தேர்வர் இதற்கு முன்பு சமர்ப்பித்துள்ள விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்கள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும் திருத்தம் செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் உரிய தேர்வு கட்டணத்தை இணைய வழியாக செலுத்தவும் உரிய தேர்வு கட்டணத்தை ஏற்கனவே செலுத்திய தேர்வர்கள் மீண்டும் செலுத்த தேவையில்லை இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்யக்கோரி தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தேர்வு பல விண்ணப்பதாரர்கள் தொடர்பு கொண்டனர் அவர்களுக்கு விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு திருத்தம் செய்ய இயலாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது தற்போது திருத்தம் செய்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் முன்னர் தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தேர்வாணையத்தை தொடர்பு கொண்டவர்களுக்கு தற்போது தனித்தனியே தகவல் அளிக்க இயலாது இச்செய்தி வெளியீட்டில் கூறப்பட்டுள்ள நடைமுறையினை பின்பற்றி தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேர்வர்களுக்கு ஏற்படும் தவிர்க்க இயலாத சந்தேகங்களுக்கு ஒருமுறை நிரந்தர பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய ஹெல்ப் டெஸ்க் அட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியையும் இதர சந்தேகங்களுக்கு கிரீவன்ஸ் டாட் டிஎன்பிஎஸ்சி அட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியும் பயன்படுத்தவும் ஒரே பொருள் தொடர்பான சந்தேகங்களுக்கு இரண்டு மின்னஞ்சல் முகவரிக்கும் மின்னஞ்சல் அனுப்புவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதுகுறித்து விளக்கம் ஏதேனும் தேவைப்படுமானால் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் எயிட் என்ற கட்டணமில்லா தொலைபேசிக்கு அலுவலக வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம் கிரண் குராலா இந்திய பணி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் இதை போன்ற டிஎன்பிஎஸ்சி வெளியிடும் அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம்